அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்ஸ் கேர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரோஸ் ஆலோ வின்டர் பாடி லோஷன் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இங்கே யுஏஇயில் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேபி இந்தியாலேயும் வந்து இப்போ கொஞ்சம் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதுக்காக வந்து நான் வின்டருக்காக ஒரு லோஷன் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட ஆயில் வந்து நான் எது எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து ரைஸ் பிரான் ஆயிலும் இழுப்பை எண்ணெயும் இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து ஆலிவம் 1000 என்னோடய எம்எல்சிஃபையரை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் வந்து நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்தேன் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அது இல்லாமல் இந்த டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாத்தையும் வந்து அது வந்து கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து இழுப்பை எண்ணெய் வந்து நம்ம ஷே பட்டரோட வந்து ஈக்குவலண்டான ஒரு எண்ணெய் ஸோ நம்ம ஷே பட்டர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து ப்ரைஸ் வந்துருக்கோம் ஆனால் வந்து இழுப்பை எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப ரெகுலராக நமக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட்டு ஸோ அதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் இழுப்பை எண்ணெயில் இருக்குது ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ அதெல்லாம் வந்து இழுப்பை எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரியாமல் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நார்மலாக இழுப்பை எண்ணெய் வந்து விளக்கேற்ற யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து அது கூட வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இழுப்பை எண்ணெயில் நிறையா ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஷே பட்டரில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இழுப்பை எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் என்ன ஸ்கின்னுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதுக்கு ஹேருக்கு கூட வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது இழுப்பை எண்ணெயில் ஸோ அதனால் அது ரெண்டும் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் இழுப்பை எண்ணெய் வந்து நமக்கு நல்ல கண்டிஷனிங் கொடுக்கும் ஸோ வின்டர் டைமில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் இது வந்து சாந்தன் கம் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ஆயில் ஃபேஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அந்த ஹெவினஸ் இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் க்ரீம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாந்தன் கம் ஆட் பண்ணுறேன் ஸோ எனக்கு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னோடய வாட்டர் ஃபேஸ் வந்து இது வந்து அலோவேரா ஜூஸு அதாவது தண்ணியும் அலோவேரா பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரோஸ் ஹைட்ராசில் இது வந்து வெஜிடபிள் கிளிசரின் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணணும் இப்போ நான் இந்த ரோஸ் ஹைட்ராசில் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர்னு சொல்லலாம் நீங்களே கூட தயாரிச்சுக்கலாம் நீ ஹைட்ராசில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து கிடச்சிது ஃப்ரெஷ் ரோஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து நீங்கள் அந்த நாட்டு ரோஜாவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து வெஜிடபிள் கிளிசரின் வந்து இதோட ஆட் பண்ணுறேன் ஸோ நான் இதுக்கு முன்னாடி எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வந்து ஐசோப்ரோபில் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அதை தொடச்சிட்டேன் ஸோ அதே போல் நீங்களும் வந்து ஃபுல்லாக க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சிடுங்க இப்போ நம்மளோட வாட்டர் ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓகே இது வந்து நான் ஹீட் பண்ணணும் அதனால் வந்து நான் இந்த கண்டெய்னரில் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சாந்தன் கம் வந்து இந்த ஆயில் ஃபேஸோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் ஆயில் ஃபேஸோட சேர்த்து நான் இதை கொஞ்சம் சாத்தன் கம் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன்
சோ இப்போ வந்து அந்த நம்மளோட தண்ணி வாட்டர் ஃபேஸும் ஆயில் ஃபேஸும் வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்கு ஹீட் ஆகுது சோ அந்த ஆலிவம் 1000 வந்து ஃபுல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை ரெண்டத்தையும் mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட ஆயில் ஃபேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சோ சாந்தன் கம் எம்எல்சி ஃபைல் வந்து நல்லா மெல்ட் ஆயிருக்கு சோ நான் இப்போ இதல வந்து நம்மளோட தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் மேபி நான் இதுல இருந்து இதுல ஆட் பண்ணா வந்து எனக்கு அதிகமா இருக்கும் சோ அதனால வந்து நான் என்னோட ஆயில் ஃபேஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து நம்மளோட ஆயில் ஃபேஸியும் வாட்டர் ஃபேஸியும் blend பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு 5 minutes நான் வந்து இத blend பண்ணிட்டேன் सो पाती अभी ना कुछ तिका सूडा इन कुछ सूड वो कमी आना ना वो அதாவது வந்து சூடா இருக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் mix பண்ணிட்டு ஒரு 5 minutes கழிச்சு gap விட்டு விட்டு mix பண்ணுங்க சோ அப்பதான் வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா mix ஆகும் நல்லா சூடா தான் இருக்கு சோ சூடு கம்மி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எசன்ஷியல் ஆயில் இல்லனா ஃபிராக்ரன்ஸ் ஆயில் அப்புறம் என்னோட பிரசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணனும் இன்னும் வந்து நான் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணனும் இதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து க்ரீமியா நல்லா இருக்கு ரிச்சா இருக்கு சோ நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா mix பண்ணனும் இதுல சாந்தன் கம் இருக்கதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய mix பண்ணனும் ஏனா அது உடனே mix ஆகல சோ நம்ம வந்து நல்லா அது mix ஆற வரைக்கும் நல்லா இந்த ஒரு பால் கலர்ல வர்ற வரைக்கும் வந்து நீங்க நல்லா mix பண்ணனும் இப்போ நம்ம வந்து லோஷன் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிரசர்வேட்டிவும் நான் வந்து ஃபிராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போறேன் இது வந்து ரோஸ் கார்டன் ஃபிராக்ரன்ஸ் ஆயில் உங்களுக்கு வேணும்னா எசன்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சோ எசன்ஷியல் ஆயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ரோஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்குது ஸ்கின்னுக்கு இப்போ வந்து பிரசர்வேட்டிவ் வந்து எனக்கு வந்து ஒரு 2.5 கிராம் வந்து வேணும்
இதுலயே வந்து நம்மளோட fragrance oil ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வாசனை பிடிச்சிருக்கோ அந்த fragrance oil ஆட் பண்ணலாம் ஏன்னா நான் rose hydrosol வந்து கலந்ததனால நான் rose flavor இருக்கனால இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளோட essential oil உம் preservative measure பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம lotion ஓட mix பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப திக்கான க்ரீம் தான் ஏன்னா இது விண்டர்க்காக நான் வந்து நான் ரெடி பண்ணேன் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும் லாஸ்ட் டைம் பண்ண லோஷன் வந்து லைட் வெயிட்டா இருக்கும் சோ அது எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹெவியான க்ரீம்னால இது வந்து dry skin அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து நல்லா இருக்கும் dry to normal skin அதுவும் winter timeல நல்லா இருக்கும் நார்மலா வந்து நம்ம இது யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து நான் வந்து இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து 3 கிராம் யூஸ் பண்ணேன் 3 to 5 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணாலே போதும் ஏன்னா ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கின் வந்து சில பேருக்கு இரிட்டேஷன் கொடுக்கும் இல்லை லாவெண்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ப்ரிசர்வேட்டிவ் நல்லா மிக்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க இது டோட்டலாக நான் 500 கிராமுக்கு வந்து எடுத்தேன் ஆயில் வாட்டர் எல்லாம் சேர்ந்து ஸோ நீங்கள் கம்மியாக செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து 100 கிராமுக்கு வேணால் ஒரு மெஷர்மெண்ட் வந்து அனுப்புகிறேன் அந்த 100 கிராம் அளவுக்கு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த அளவுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் நீங்கள் மெல்ட் பண்ணல இந்த கண்டெய்னர்லேயே வந்து இதை ஸ்டோர் பண்ணுறேன் இது நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேறு ஒரு கண்டெய்னர் வந்து பார்க்கணும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கூல் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நான் வந்து ஆறுறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த லோஷன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம் இது நல்லாவே வந்து ரிச்சாக ஹெவியாக இருக்குது கண்டிப்பாக இந்த
விண்டருக்கு வந்து இப்போ யுஏஇயில் வந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் இன்னும் டிசம்பர் ஜனவரிலாம் வந்ததுன்னா. ஸோ அந்த குளிருக்கு வந்து எனக்கு நல்ல இது வந்து கை வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹெவியாக வந்து நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து எப்படி கிளைமேட் இருக்கும் நவம்பர் டிசம்பர்லாம் எனக்கு தெரியல. ஸோ அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து கூலிங் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட கம்மி பண்ணிக்கிட்டு வாட்டர் வந்து அதிகமாக தேய்க்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக என்னோடய நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லோஷன். ஸோ இதில் வந்து ஆலோவேரா இருக்குது, ரோஸ் ஹைட்ராசல் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர்.